நம்ம இந்தியாவில் சாதி பாகுபாடு ஓங்கியிருந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவின் முதல் சாதி எதிர்ப்பு போராளியாக ஒருத்தர் வந்து உருவெடுக்கிறாரு. அவர் தான் அயோத்திதாச பண்டிதர். இன்னைக்கு நம்ம யூனிட் 8ல ஒடுக்கப்பட்டோர் இயக்கங்கள் மற்றும் அதன் தலைவர்கள்ன்ற டாப்பிக்கில் அயோத்திதாச பண்டிதர் பற்றி பார்க்க போகிறோம். ஆயிரத்தி 845 வருடம் மே 20 அயோத்திதாச பண்டிதர் சென்னையில் பிறக்கிறார். இவரோட இயற்பெயர் என்னென்னா காத்தவராயன், அதுதான் இவரோட இயற்பெயர். இவர் பன்முகம் கொண்டவராக இருக்கார், அதாவது என்னென்னா தமிழறிஞராக இருக்கார், சித்த மருத்துவராக இருக்கார், பத்திரிகையாளராக இருக்கார், மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் போராளியாகவும் இருக்கார். இவருக்கு தெரிந்த மொழிகள் என்னென்னா தமிழ் மொழி, ஆங்கில மொழி, சான்ஸ்கிரிட் மொழி மற்றும் பாலி மொழி ஆகிய மொழிகளை கற்றுத்தேர்ந்து அந்த மொழியில் வந்து புலமை மிக்கவராகவும் இருந்தார். இவருடைய குருவின் பெயர் வல்லகாலத்தி அயோத்திதாசர். இவர் தன்னோட குரு மேலே கொண்ட பற்றின் காரணமாக காத்தவராயன்ற அவரோட பேரை அயோத்திதாசர்னு மாற்றி வச்சுப்பார். இவர் பன்முகம் கொண்டவராக இருக்கிறதுனால பண்டிதர்னு அழைக்கப்பட்டார். அதனால தான் அயோத்திதாசர்ன்ற அவரோட பேர் அயோத்திதாச பண்டிதர்னு மாறுச்சு. இவர் எழுதிய பத்திரிகைகள் திராவிட பாண்டியன், 1 பைசா தமிழன். 1 பைசா தமிழன் தான் பின்னால் தமிழன்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார். 1885 வருடம் திராவிட பாண்டியன்ற ஒரு பத்திரிகையை ரிலீஸ் பண்ணுறாரு. 1907 வருடம் 1 பைசா தமிழன்ற ஒரு பத்திரிகையை சென்னை ராயப்பேட்டை பகுதியில் ரிலீஸ் பண்ணுறாரு. அது வந்து ஒரு வார இதழ். காலனா விலையில் தான் அந்த பத்திரிகையை வந்து ரிலீஸ் பண்ணார். பின்னால் 1 பைசா தமிழன்ற அந்த பேரை தமிழன்னு மாற்றி வச்சுருப்பார். அது எதனால் அந்த பேரை வந்து மாற்றி வச்சார்னா, தன்னோட வாசகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த பேரை வந்து மாற்றி வச்சார். அது எப்போ மாற்றி வச்சார்னா 1908 வருடம். இந்த பத்திரிகையை வந்து அவர் சாகும் தருவாயில் இருக்கும் வரை செயல்பாட்டில் இருந்தது. அதாவது 1907 1914 வரைக்கும் அந்த பத்திரிகையை வந்து செயல்பாட்டில் இருந்துச்சு. அயோத்திதாசர் ஜான் ரத்தினம் இருவரும் இணைந்து 1882 வருடம் திராவிடர் கழகம்ன்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க. 1886 வருடம் அயோத்திதாச பண்டிதர் ஒரு கருத்தை வந்து தெரிவித்தார். அது என்னன்னா, தீண்டத்தகாதோர் இந்துக்கள் அல்ல, நாங்கள் வந்து பௌத்த சமயத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற கருத்து தான் அவர் தெரிவித்தார். 1891 வருடம் திராவிட மகாஜன சபா அப்படின்ற ஒரு அமைப்பை இவர் வந்து தோற்றுவித்தார். அதோட முதல் மாநாடு நீலகிரியில் தான் நடந்தது. 1891 வருடம் மக்கள் கணக்கெடுப்பின் போது இவர் எங்களை வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்னு கூப்பிடாதீங்க, சாதியற்ற திராவிடர்னு குறிப்பிடுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கொண்டிருப்பார். 1892 வருடம் சென்னை 1000 விளக்கு பகுதியில் 5 பள்ளிகள் இவரால் வந்து நிறுவப்பட்டுச்சு. 1894 வருடம் சென்னை மற்றும் வட ஆற்காடு பகுதியில் இவர் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். 1896 வருடம் இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவுக்காக அத்வைதானந்த சபா அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவினார். 1898 வருடம் அயோத்திதாச பண்டிதர் எச்எஸ் ஆல்காட்டுடன் இணைந்து இலங்கைக்கு சென்றார். அங்கே இவர் பௌத்த சமயத்தை வந்து தழுவினார். எச்எஸ் ஆல்காட் யாருன்னா, பிரம்மன் ஞானசபையை வந்து நிறுவனர்களில் ஒருத்தர் தான் இந்த எச்எஸ் ஆல்காட். பிரம்மன் ஞானசபை தான் பின்னால் தியோசபிக்கல் சொசைட்டின்னு மாறி இருக்கும். 1898 வருடம் இவர் சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவினார். இவர் சில நூல்களை வந்து எழுதியிருப்பார். அது என்னென்னா, புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்த சரித்திரப்பா ஆகிய நூல்களை வந்து இவர் எழுதியிருப்பார். இவர் சில பதிப்புகளை வந்து மேற்கொண்டிருப்பார். அது என்னென்னா, போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம் ஆகிய பதிப்புகளை வந்து மேற்கொண்டார். இவர் வள்ளுவர் அவ்வை அவர்களோட நூல்களை பௌத்த உரை வந்து எழுதினார். பெரியார் அவரோட பகுத்தறிவுக்கு முன்னோடிகள்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை வந்து சொல்கிறாரு. அது யார் யார்னா, அயோத்திதாச பண்டிதர், தங்கவயல் அப்பாத்துரை.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருடம் மே ஐந்தாம் தேதி அயோத்திதாச பண்டிதர் மரணம் அடைகிறார். இவருடைய இறப்புக்கு பின் 2005 வருடம் அக்டோபர் 21 தேதி இவருடைய முகம் பதித்த அஞ்சல் தலையை வந்து வெளியிடுறாங்க, அதாவது போஸ்டர் ஸ்டாம்பை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 2008 வருடம் இவருடைய படைப்புகள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. 2005 வருடம் செப்டம்பர் 3 தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட் இவரோட நினைவாக அயோத்திதாச பண்டிதர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் சித்தா ரிசர்ச் சென்டர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா தாம்பரமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சென்னையில். எதுக்காகனா இவர் வந்து ஒரு சித்த மருத்துவர், அதனால தான் இவரோட பேரில் சித்தா ரிசர்ச் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம தென்னிந்தியாவில் சமூக சீர்திருத்தத்துக்கு ஒரு முன்னோடியாக விளங்கி அதற்கு தந்தையாகவும் விளங்கியவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் தான். இன்றைக்கி நாம் அயோத்திதாச பண்டிதர் பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் வர பதிவுகளில் நம்ம மற்றவங்களை பற்றி பார்க்கலாம். எனக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் காய்ஸ். தேங்க்யூ.